வணக்கம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் மிசோரம் இந்த ஐந்து மாநிலத்தில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வர உள்ளதா, அதாவது நடந்து முடிந்த தேர்தல் ரத்தாக போகிறதா, தேர்வு செய்யப்பட்ட அனைத்து சீஃப் மினிஸ்டர்கள் அவர்களுடைய அரசாங்கங்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறதா, எவ்வளவு பெரிய கேள்வி என்று நீங்க பாருங்கள். ஐந்து மாநிலத்தில் நடந்த தேர்தல் முடிவுகள் எந்த அளவில் இவிஎம் வைத்து சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது, இதை வைத்து சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு விசாரணையை துவங்கி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டின் சீனியர் லாயரான நரேந்திரநாத் மிஸ்ரா அவர்கள் ஒரு வழக்கை துவக்கி இருக்கிறார். இந்த வழக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் போடவில்லை, வெறும் மத்திய பிரதேசத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்கள் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்களை வைத்து இந்த வழக்கை போட்டிருக்கிறார் நரேந்திரநாத் மிஸ்ரா அவர்கள். சுப்ரீம் கோர்ட் இதற்கான எந்த விதமான டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூர் அவர்களுடைய தலைமையில் இந்த விசாரணை இரண்டு ஹியரிங்கை முடித்துவிட்டது. இந்த இரண்டு ஹியரிங்கில் என்னெல்லாம் நடந்தது, எந்த விதமான வாதங்கள் விவாதங்கள் எந்த விதமான டிபேட் அங்க நடந்தது, அனைத்தையுமே நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்க போகிறேன். அதாவது இவிஎம் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எந்த அளவில் ஆழமான எவிடன்சஸ்களுடன் நரேந்திரநாத் மிஸ்ரா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைத்திருக்கிறார், இதை நீங்க பார்க்க வேண்டும். இவிஎம் மற்றும் விவிபேட்டின் ஸ்கேமை பற்றி நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இவிஎம் மற்றும் விவிபேட்டிற்கான இந்த ஸ்கேம் உண்மையிலேயே ப்ரூஃப் ஆகிவிட்டால் என்ன நடக்கும், மத்திய பிரதேசத்தின் அரசாங்கம் கலைக்கப்படுமா, மத்திய பிரதேசம் மட்டுமல்ல தெலங்கானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் இந்த நான்கு மாநிலத்தை சேர்த்து ஐந்தாவது மாநிலமாக மத்திய பிரதேசத்தின் அரசாங்கமும் கலைக்கப்படும், எந்த அளவில் அதை நீங்க பாருங்கள். நான் ஏற்கனவே கூறியபடி டிசம்பர் 3 நரேந்திரநாத் மிஸ்ரா அவர்கள் ஈவினிங் 5 அளவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய வீட்டிற்கே சென்று விட்டார். லெட்டர் ஆஃப் ரிட் பெட்டிஷனை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த நாட்டில் எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நடந்தாலும் உடனடியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அட்வொகேட்டும், முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வீட்டிற்கே போய் இது போன்ற கம்ப்ளைண்ட்களை கொடுக்கலாம். அதன்படியில் நீங்க பார்க்கும்போது வெறும் மத்திய பிரதேசத்தில் மட்டுமே ஆன்லைன் வழியாக கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை 15,000. அப்போ 15,000 கம்ப்ளைண்ட்கள் வெறும் மத்திய பிரதேசத்தில் இருந்தால் சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த அளவில் இருந்திருக்கும் என்று நீங்க பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை எடுத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். அதாவது ஸ்டேட் போல் எவெண்ட் மிசோரத்தில் 7 இந்த தேர்தல் முடிந்தது. அதே நாள் சத்தீஸ்கரிலும் 7 தேர்தல் முடிந்து விட்டது. மத்திய பிரதேசத்தில் 17, ராஜஸ்தானில் 23, 30 நவம்பர் 2023 தெலங்கானாவில் இந்த தேர்தல் முடிவுகள் நடந்தது. முடிவுகள் வெளிவந்தது அனைத்து மாநிலத்திற்குமே 3. ஆனால் அந்த தேர்தல் முடிவிற்கு பின்தான் பல்வேறு சந்தேகங்கள் கிளம்ப தொடங்கியது. அதாவது 7 23 வரை நடந்து முடிந்த சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் இதிலிருந்து வெளிவந்த ரிசல்ட் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக முன் வந்திருக்கிறது. அதாவது மார்ஜினை நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் 500 ஓட்டுகளிலிருந்து 1,000 ஓட்டு வித்தியாசத்தில் எத்தனை நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பிஜேபியை சார்ந்த நபர்கள். சத்தீஸ்கரில் ஒரு பிஎஸ்பி கேண்டிடேட் இருக்கிறார், பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்தவர். அவருக்கு கிடைத்த ஓட்டை நீங்க பார்த்தீர்கள்ல வெறும் 1 ஓட்டு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதம், 15 என்னுடைய குடும்பத்திலே இருக்கிறார்கள், எப்படி எனக்கு 1 ஓட்டு கிடைக்கும், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் விட்டுவிடுங்கள், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் 15 ஓட்டுகள் அதுவும் எனக்கு போடவில்லையா என்கிற அந்த கேள்வியை அவர் எடுத்து வைக்கிறார். இதே போன்று ஜபல்பூர், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல்பூரில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஓட்டை எண்ணும் போது ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெறும் 5 ஓட்ஸ்கள் ஒவ்வொரு இவிஎம் மெஷினிலும் வெளிவந்திருக்கிறது. ஆனால் பிஜேபிக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கள் கணக்கெட்டு வெளிவிடும் போது, அனௌன்ஸ் செய்யும் போது 270, 270, 270, அதாவது அனைத்து இவிஎம் புட்டிகளிலிருந்து வெளிவந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எதிர்கட்சிகளுக்கு 5, பிஜேபிக்கு 270. இந்த அனைத்து விஷயமுமே மத்திய பிரதேசத்தின் ஹைகோர்ட்டிற்கு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது. உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கான
இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டும் என்று. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மத்திய பிரதேசத்தின் ஹைகோர்ட்டிற்கு டைரக்ஷனை கொடுத்த பின் கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த டைரக்ஷனுக்கு பின் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டிகேஷனை விசாரணையை துவங்கியதா என்று நீங்க பார்த்தீர்கள்? கிடையாது. விவிபேட் மிஷின் 45 நாட்களுக்கு மட்டுமே அந்த ஸ்லிப்களை நீங்க பாதுகாத்து வைத்திருக்க முடியும். அப்படி உடனடியாக இந்த ஆக்ஷனை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்கவில்லை என்றால் எலக்ட்ரானிக் எவிடன்சஸ்கள் அளிக்கப்படலாம். இதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதில் நீங்க பார்த்தீர்கள், விவிபேட் மிஷின்களிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே கொடுத்த பதில் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் விவிபேட் மிஷின்கள் ரிப்பேர் ஆகியிருக்கிறது. அதாவது வேலை பார்க்காமல் நின்று போயிருக்கிறது. ஒரு மிஷின், ரெண்டு மிஷின், ஒரு 10 மிஷின், 100 மிஷின் கெட்டு போனால் பரவாயில்லை, ஆனால் 650,000 மிஷின்கள் ரிப்பேர் கண்டிஷனில் மேனுஃபேக்சரர்ஸ்களுக்கே திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. இது லேட்டஸ்ட் மாடலான M3 ஜெனரேஷன் மிஷின்கள். 2018 முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட மிஷின்கள். 2019 தேர்தலில் கிட்டத்தட்ட 17.4 லட்சம் விவிபேட்டுகள் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. அந்த 17 லட்சம் விவிபேட் மிஷின்களிலிருந்து 650,000 விவிபேட்டுகள் டிஃபெக்டிவாக இருக்கிறது, ரிப்பேர்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறது. அதாவது 37% மிஷின்கள் டிஃபெக்டிவாக இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அதாவது பெல், பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனி தான் இந்த விவிபேட் மிஷின்களை தயாரித்திருக்கிறது. சீரியல் நம்பர் BVTAK 0001 இருந்து துவங்கி BVTAK 3000 இந்த சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய அனைத்து மிஷின்களுமே டிஃபெக்டிவாக இருந்திருக்கிறது. இதே போன்று BVTEA 0001 இருந்து துவங்கி BVTEA 3000 இதை தாண்டி BVTEC 0501 இருந்து துவங்கி BVTEC 7500 இந்த அனைத்து சீரியல்ல இருக்கக்கூடிய விவிபேட்கள் டிஃபெக்டிவ் ஆக இருக்கிறது. அதாவது 25,350 மிஷின்கள் வெறும் பெல் மேனுஃபேக்சர் செய்த மிஷின்கள், இதுவே டிஃபெக்டிவாக இருக்கிறது. இது அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷனை கொடுத்ததற்கு பின் உடனடியாக இந்த எவிடன்சஸ்களை கலெக்ட் செய்து அதை ஒரு லெபரட்டரிக்கு அனுப்பி எந்த விதமான சிப்ஸெட்ஸ்களை இதில் பொருத்தியிருக்கிறார்கள், அந்த சிப்ஸ்ல எந்த விதமான ப்ரோக்ராம்களை போட்டிருக்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே, அந்த கோடிங் எந்த விதமான கோடிங்கா இதில் போட்டிருக்கிறார்கள், இது அனைத்துமே ப்ரிசர்வ் செய்யப்பட்டிருக்க வேண்டும், இன்வெஸ்டிகேட் செய்திருக்கப்பட வேண்டும், லேபில் அனுப்பி அதற்கான சர்டிபிகேட்ஸ்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே செய்யப்படவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இந்த விஷயத்தை அன்டெமோக்ராட்டிக் அன்பார்லிமெண்ட் முறையாக பார்த்து வருகிறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மிஸ்யூசிங் த பவர் விச் இஸ் அண்டர் Article 324 and 329. நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் எம்எல்சி எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், அல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த அனைத்துமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் முறையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்த வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது சரியாக நடக்கிறதா? இவிஎம் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள், இத்தனை கேள்விகள் எழும்பிய பின் கூட எதற்காக இது ஒரு நல்ல மிஷின், இதை வைத்தே நாம் எலெக்ஷனை நடத்தலாம் என்கிற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்து வைக்கிறது. ஜஸ்டிஸ் கேசவ்நாத் பாரதியுடைய ஜட்மெண்ட் இருக்கிறது. இந்த ஜட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் என் கேசவ்நந்த பாரதி காஸ் ரூல்ட் பை 7/6 வர்டிக்ட் தட் பார்லிமெண்ட் கோட் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சோ லாங் it did not alert or amend the basic structure or essential feature in constitution. அதாவது உங்களுடைய fundamental rights, democratic rights, அடிப்படை உரிமைகள், உங்களுடைய ஓட்டு போடக்கூடிய உரிமையில் எந்த விதமான பங்கமும் ஏற்படுத்தாத வரை கான்ஸ்டியூஷனில் அந்த மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆனால் இந்த இடத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆளக்கூடிய அரசியல் கட்சி அனைவருமே கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், சட்டங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சரையே
சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. 15,000 கம்ப்ளைண்ட்ஸ்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்த நபர்கள் கொடுக்கவில்லை. இந்த 15,000 கம்ப்ளைண்ட்கள் ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் கட்சிக்கு எதிராகவும் கொடுக்கப்படவில்லை. 15,000 கம்ப்ளைண்ட்ஸ்கள் நேரடியாக தேர்தலும் போது சரியான முறையில் தேர்தல் நடக்கவில்லை, இவிஎம் மிஷின்கள் கோளாறாக இருக்கிறது, விவிபேட்கள் டிஃபெக்டிவாக இருக்கிறது, அல்ல எங்களை ஓட்டு போடவில்லை, எங்களுடைய ஓட்டு கள்ள ஓட்டாக மாறிவிட்டது போன்ற பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ்கள் மக்களாகிய இந்த 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய, முக்கியமாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், 15,000 மக்கள் கம்ப்ளைண்ட்டை எழுதியிருக்கிறார்கள். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டிலே இருக்கிறது. நான் இங்க சத்தீஸ்கரை பத்தி பேசவில்லை, தெலங்கானாவை பத்தி பேசவில்லை, ராஜஸ்தானை பத்தி பேசவில்லை. இது எல்லாம் நீங்க சேர்த்தீர்கள்னா கம்ப்ளைண்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 25,000 30,000 தாண்டிவிடும். அப்போ இத்தனை பேர் கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்திருக்க வேண்டும்? 19 டிசம்பர் இந்தியா அலையன்ஸை சார்ந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே ஒரு ரெசல்யூஷனை பாஸ் செய்து ஒரு மெமரண்டமை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு நேரம் வேணும், இந்த விஷயத்தை பத்தி இன்னும் ஆழமாக நாங்கள் பேச தேவை இருக்கிறது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான நேரத்தை ஒதுக்கி கொடுக்கவில்லை, மீட்டிங்க்கு நேரமும் கொடுக்கவில்லை. கடந்த 6 மாதங்களாக நீங்க பார்த்தீர்கள், ஆப்போசிஷன் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அனைவருமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்காக பார்லிமெண்ட் சென்ற எம்பிக்கள் அவர்களும் இதே போன்ற கோரிக்கைகளை, எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள், விவிபேட்டை பத்தி, இவிஎம்ஐ பத்தி நாங்க பேச வேண்டும் என்று கூறிய போது கூட அவர்களும் எந்த விதமான நேரத்தையும் ஒதுக்கி கொடுக்கவில்லை. அப்போ இவிஎம் மிஷின்கள் டிஃபெக்டிவாக இருக்கும் போது, விவிபேட்டுகள் டிஃபெக்டிவாக இருக்கும் போது, ரிப்பேர் நிலையில் இருக்கும் போது, எந்த அளவில் இந்த மிஷின்கள், லட்சக்கணக்கான மிஷின்கள் டிஃபெக்டிவாக இருக்கும் போது எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிஃபெக்டிவ் விவிபேட்ச்களை வைத்து இந்த தேர்தலை நடத்தியது? அப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்க பார்த்தீர்கள்லாம், இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆகிவிட்டது, விவிபேட் ரிப்பேர் ஆகிவிட்டது. அப்போ உங்களுடைய மிஷின்ஸ்களிலேயே சரியான நம்பிக்கை இல்லாத போது எப்படி அந்த தேர்தலை உங்களால் நடத்த முடியும்? ஃபருக்காபாத்தில் நீங்க பார்த்தீர்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, ஃபருக்காபாத்தில் கிட்டத்தட்ட 800 இவிஎம் மிஷின்ஸ்கள் எரிஞ்சு சாம்பலாகிவிட்டதா? கொடுக்கப்பட்ட பதில், எலக்ட்ரிக் ஷாக், ஷாக் சர்க்கியூட் அங்கே நடந்து விட்டது, அதனால தான் இந்த தீ விபத்து நடந்திருக்கிறது. விசாரணையில் வெளிவந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த அறையில் மின்சாரமே கிடையாது. இதுதான் விதிமுறை. அதாவது ஒரு அறையில் நீங்க எந்த இடத்துல விவிபேட்டை, இவிஎம் மிஷின்களை வைக்கிறீர்களோ, ஸ்டோர் செய்து வைக்கிறீர்களோ, அந்த அறையில் எந்த விதமான மின்சாரமும் இருக்கக்கூடாது. வெளியில இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் சிசிடிவி கேமரா பாதுகாப்பு இருக்கும், ஆனால் உள்ள எந்த விதமான மின்சாரமும் இருக்காது. மின்சாரமே இல்லாத போது எப்படி இந்த ஷார்ட் சர்க்கெட் நடந்தது என்கிற இந்த கேள்விக்கான விளக்கத்தை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கவில்லை. இன்னொரு ப்ரூஃபை நீங்க கேளுங்கள், கேண்டிடேட்ஸ்கள் கொடுத்த ப்ரூஃப். அதாவது அவர்களுக்கு முன்பே 17ஆம் தேதி 17 நவம்பர் 2023 தேர்தல் முடிவுக்கு பின் அந்த இவிஎம் மிஷின்ஸ்களை பேக் செய்திருக்கிறார்கள், சீல் வைத்திருக்கிறார்கள், டேப் போட்டு சுத்தி சீல் வைத்திருக்கிறார்கள். சீல் வைக்கும் போது சீரியல் நம்பர் எழுதுவார்கள், பேட்டரி எவ்வளவு இருக்கிறது என்று எழுதுவார்கள். அந்த பேட்டரியோட பெர்சன்டேஜை நீங்க பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் முடிவில் 75% இருந்தது. ஆனால் 3ஆம் தேதி அதே விவிபேட் மிஷினை, அதே இவிஎம் மிஷினை திறந்து பார்க்கும்போது இவிஎம் மிஷின்களில் 99% பேட்டரி இருந்திருக்கிறது. அதாவது பேக் செய்யும் போது, சீல் வைக்கும் போது 75% பேட்டரியாக இருந்த அதே இவிஎம் மிஷின் 3ஆம் தேதி தொடர்ந்து பார்க்கும் போது 99% அதில் பேட்டரி எப்படி வந்தது? இந்த கேள்வியும் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த கேள்வி மட்டுமல்ல, 6 கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டது. இவிஎம் மிஷின்கள் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே சார்ஜ் செய்ய திறன் கொண்டதா, முதல் கேள்வி. 2வது கேள்வி, சீல் வைத்ததற்கு பின் எலெக்ஷன் கமிஷன் ஆபிஷியல்ஸ்கள் மறுபடியும் அந்த சீலை உடைத்து அதை மின்சாரத்தில் பொருத்தி மீண்டும் அதற்கான சார்ஜை ஏற்றி வருகிறார்களா? இதையும் நீங்க விளக்க வேண்டும். இல்ல இதில் எந்த விதமான டாம்பரிங்கும் நடக்கிறதா, பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் இதில் அந்த டாம்பரிங்கை நடத்தி இந்த சார்ஜை ஏற்றுகிறார்களா? அதுவும் இல்லையா, 4வது கேள்வி, கேண்டிடேட்கள், தேர்தலில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆக்சஸ் கிடைத்து விடுகிறது, அவர்கள் இந்த இவிஎம் மிஷினில்
ஏதோ கையை வைத்து இந்த பேட்டரியை ஏற்றி விடுகிறார்களா? அடுத்த கேள்வி, இல்ல ஒரு ஸ்பெசிபிக் நபரோ அல்ல ஸ்பெசிபிக் ஏஜென்சிக்கோ இந்த பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கிறீர்களா? பைபாஸ் செய்து ஏதோ ஒரு முறையில் இந்த சார்ஜை நீங்க ஏற்றலாம் என்கிற அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களா? அல்ல, ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தான் இந்த வேலையை ஏதோ ஒரு விதத்தில் பார்க்கிறதா? 75% 17ஆம் தேதி அதில் பேட்டரி இருந்திருக்கிறது சீல் வைக்கும் போது. 3ஆம் தேதி, அடுத்த மாதம் 3ஆம் தேதி அந்த மிஷினை திறந்து பார்க்கும் போது அதில் 99% பேட்டரி இருந்திருக்கிறது. எப்படி? அதற்கான ப்ரூஃப் சிட்டைகள் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் கையில் வைத்திருக்கிறார்கள். இதையும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான பதில் கொடுக்க போகிறது, எந்த விதமான ஆக்ஷனை சுப்ரீம் கோர்ட் எடுக்க போகிறது, இதை நீங்க பார்க்கும்போது இன்னொரு எவிடன்ஸ் என்னுடைய கையில் வந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக் யூனிட் விச் இஸ் FLCU இஸ் யூஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட் லெவல் செக் பிஃபோர் எவ்ரி எலெக்ஷன் டு வெரிஃபை வெதர் த யூனிட் கனெக்டட் டு இட்ஸ் பிலாங் டு த மேனுஃபேக்சரர் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் செக் நடக்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த மிஷினை கனெக்ட் செய்து ஸ்டாண்ட் அலோன் யூனிட்டாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூறுகிறது. அதாவது இதில் எந்த விதமான கனெக்ஷன் நாங்கள் செய்ய மாட்டோம், இது ஒரு தனி மிஷின், இதை நீங்கள் டேம்பரே செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக் யூனிட் நாங்கள் அதை செக் செய்கிறோம், கனெக்ட் செய்து செக் செய்கிறோம். கனெக்ஷன் எப்படி நடக்கிறது? இதோ ஒரு ஒயரை பொருத்துகிறீர்கள் அல்ல, இதை ஒரு சர்வரில் கனெக்ட் செய்து அதிலிருந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸை செய்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கேண்டிடேட் லிஸ்டும் ஏற்றப்படுகிறது. எந்த பட்டன், எந்த அரசியல் கட்சிக்கு, எந்த சின்னம், எந்த கேண்டிடேட்டிற்கு, இந்த அனைத்துமே ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பு 15 நாட்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப்படுகிறது. எந்த அளவில் இது சீரியஸான விஷயம் என்று பாருங்கள். ராகுல் மெஹ்தா ஒரு இன்ஜினியர், இவர் விவிபேட் எப்படி டேம்பர் செய்யப்படலாம், எப்படி டேம்பர் செய்யப்பட்டு வருகிறது, எப்படியெல்லாம் இதில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை மிகவும் தெளிவாக வீடியோ வழியாக எடுத்து காட்டியிருக்கிறார். இவரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் நேரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார், என்னால் இந்த விவிபேட்டை இவி மிஷினை ஹேக் செய்ய முடியும், அதற்கான அனைத்து திறனும் என்னிடம் இருக்கிறது, அதற்கான அனைத்து புரோகிராமும் என்னிடம் இருக்கிறது, எனக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாலே போதும், இந்த வேலையை நான் பார்த்து விடுவேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவருக்கு நேரத்தை கொடுக்கவில்லை. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்துடன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய அதிகாரமான டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தை இந்த நாட்டு அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டு மீடியா சிதைத்து வருகிறது. ஆனால் யாருமே இதற்கான பதிலும் கொடுப்பதில்லை. அல்ல, பத்திரிகையாளர்கள், கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதை பத்தி கேள்வியும் கேட்பதில்லை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.